கோட்டாக் மகிந்திரா பேங்க்ல வந்து ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து கம்ப்ளீட்லி ஆன்லைன்ல ஓபன் பண்ணக்கூடிய ஒரு அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட்க்கு வந்து ஆக்சுவலி என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா நோ கான்டாக்ட் அக்கௌண்ட். அதாவது நீங்க பேங்க் பிரான்ச்சை விசிட் பண்ண வேணாம், எந்த விதமான கான்டாக்டும் உங்களுக்கு பிரான்ச் கூட இருக்க தேவையில்லை. கம்ப்ளீட்டா வீட்டில் இருந்தபடியே உங்களோட மொபைல் போன்ல இந்த அக்கௌண்ட் நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். இந்த அக்கௌண்ட்டுக்கு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ அந்த அக்கௌண்ட் எப்படி ஓபன் பண்றதுன்னு இன்னைக்கு வீடியோ டெமோ பார்ப்போம். டெமோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த அக்கௌண்ட்ல உள்ள ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஹாய் வணக்கம், நான் ஜெயின், பேங்கிங் மினிஸ்டர் சேனலுக்காக. இந்த வீடியோ தான் இந்த சேனலில் நீங்கள் பார்க்குற முதல் வீடியோ அப்படின்னாலோ, இல்லை இந்த சேனலில் நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன் ஆனால் இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டன், அதாவது பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கு உங்களுக்கு ஒரு செகண்ட் தான் ஆகும், ஆனால் எனக்கு அது மிகப்பெரிய மோட்டிவேஷன். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். ஸோ இந்த கோட்டாக் 811 அப்படின்னு சொல்லிட்டு நேம் பண்ணப்பட்டிருக்கு இந்த ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட். ஸோ இந்த அக்கௌண்ட்டில் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா மினிமம் பேலன்ஸாக இவ்வளோ அமௌண்ட் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அப்படி சப்போஸ் அமௌண்ட் நீங்கள் மெயின்டைன் பண்ணலன்னா இவ்வளோ சார்ஜ் பிடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ்ஸும் உங்களுக்கு கிடையாது. ஸோ இது கம்ப்ளீட்லி வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நீங்கள் ஹேசல் ஃப்ரீயாக இந்த அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ணிக்கலாம். அதே சமயம் என்னதான் இது ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் இந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் போட்டு வைக்கிற மணிக்கு உங்களுக்கு 4% இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்கப்படும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு கேட்சியான ஒரு அக்கௌண்ட் மாதிரி தான் எனக்கு பர்சனலி ஃபீல் ஆகுது. அதே மாதிரி இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கு நீங்க அலைய வேணாம், கம்ப்ளீட்லி வந்து வீட்டில் இருந்தபடியே ஓப்பன் பண்ணிக்கலாம். வீடியோ கேவைசி நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா போதும். அண்ட் ஆல்சோ இந்த அக்கௌண்ட்டுக்கு ஒரு வர்ச்சுவல் டெபிட் கார்டு வரும். இந்த டெபிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்க வந்து ஆன்லைன் ஷாப்பிங்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வர்ச்சுவல் டெபிட் கார்டு அப்படிங்கிறனால பிசிக்கலா உங்க கையில கார்டு வராது. ஸோ கார்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னா இமீடியட்டாவே அந்த கார்டு உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ அந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்க வந்து அமேசான், ஃபிளிப்கார்ட் போன்ற ஷாப்பிங் வெப்சைட்ஸில் வந்து பிரத்யேகமான ஆஃபர்ஸோட கூட நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணிக்கலாம். இந்த அக்கௌண்ட் கூட வந்து ஒரு அப்கிரேட் மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அது வந்து என்னென்னா ஆக்டிவ் மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரத்யேகமான ஒரு ஃபீச்சர் இருக்குது. இது வந்து ஒரு அப்கிரேட் ஃபீச்சர். அதாவது நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு பேங்க்கை விசிட் பண்ணியோ இல்லைனா உங்களுக்கு கால் பண்ணியோ இந்த ஃபீச்சரை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். இந்த ஃபீச்சர் நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா ப்ளஸ் அக்கௌண்ட், சேவிங்ஸ் ப்ளஸ் அக்கௌண்ட்டுன்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸில் இருக்கிற மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ஆட்டோ ஸ்வீப் ஃபெசிலிட்டி மூலமா எஃப்டியாக அந்த அமௌண்ட்டை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நிறைய அமௌண்ட் வந்து நீங்க இந்த அக்கௌண்ட்ல போட்டு வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் த்ரெஷ்ஹோல்டுக்கு மேல இருக்கிற அமௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காவே எஃப்டியா கன்வெர்ட் ஆயிரும். அது எஃப்டிக்கான இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கும். அதே சமயம் நீங்க அந்த அமௌண்ட்டை வித்ட்ரா பண்றீங்க அப்படின்னாலும் அது வந்து எஃப்டி வந்து ஆட்டோமேட்டிக்கா டிசால்வ் ஆகி மீதம் இருக்கிற அமௌண்ட் வந்து ஸ்டாண்டர்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல விழுந்துடும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் சும்மா இருந்துச்சு அப்படின்னா நிறைய இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணும். அதே சமயம் நிறைய இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்றதுனால அந்த அமௌண்ட்டை நீங்க லாக் பண்ணி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃப்ரீயாவே நீங்க அதை வித்ட்ரா பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபீச்சர், பட் இது வந்து ஒரு அப்கிரேட் ஃபீச்சர். ஸோ நீங்க ஸ்டாண்டர்டா ஓப்பன் பண்ணக்கூடிய 811 அக்கௌண்ட்ல இது வராது. இந்த ஃபீச்சர் வேணும்னா நீங்க வந்து கால் பண்ணி இல்லைன்னா பிரான்ச்சை விசிட் பண்ணி எனேபிள் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த 811 பேலன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ரெண்டு வேரியன்ஸ் இருக்கு. அதாவது 811 டிஜிட்டல் பேங்க் அக்கௌண்ட் அண்ட் 811 எட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வேரியன்ஸ் இருக்கு. இந்த ரெண்டு வேரியன்ஸை பத்தியும் நான் விளக்கி பிரத்யேகமாக தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோல நம்ம இப்போ என்னென்ன ஃபீச்சர்ஸ்னு சொல்லி பார்த்தோம். இப்போ வந்து அந்த அக்கௌண்ட்டை எப்படி ஓப்பன் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கான டெமோ பார்க்க போகலாம். ஸோ kotak.com அப்படிங்கிற யூஆர்எலுக்கு நீங்கள் போகணும். அந்த யூஆர்எல் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். போனோன்னா ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா 811 வீடியோ கேவைசி சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். 811 அப்படிங்கிறது அதை வந்து அப்ளை நவுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ஃபுல் நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இந்த மூணு விஷயங்களும் நம்ம ஃபில் பண்ணணும் பேசிக்காக. ஸோ அதை இப்போ ஃபில் பண்ணிடலாம். ஸோ என்னோடய நேமை டைப் பண்ணிவிட்டேன். அடுத்தது மொபைல் நம்பர் டைப் பண்ணுறேன் அண்ட் என்னோடய இமெயில் ஐடி டைப் பண்ணுறேன். அதுக்கு கீழே ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஐ எம் நாட் அ பொலிட்டிக்கல் பர்சன் அப்படிங்கிறது டிக் பண்ணுறேன். நான் பொலிட்டிக்கல் எக்ஸ்போஸ் பர்சன் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ ஆம் அன் இண்டியன் சிட்டிசன், அதாவது நான் இந்தியாவில் தான் இருக்கேன், இந்தியாவுக்கு டேக்ஸ் கட்டுறேன் அப்படிங்கிறத டிக் பண்ணுறேன். வேறு அதாவது என்ஆர்ஐ பர்சன்ஸ் வந்து இதை ஓப்பன் பண்ண முடியாது அதனால். ஸோ அதை ரெண்டையும் டிக் பண்ணிவிட்டு ஓப்பன் நவ் அப்படின்னு கொடுக்க வேண்டிதான். ஸோ இப்போது நீங்கள் என்டர் பண்ண அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஃபஸ்ட் பேஜ் என்டர் பண்ணோம் இல்லையா, அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த மொபைல் உங்கள் கையில் இருக்கணும். ஓடிபி வந்தோடனே அந்த ஓடிபியை அந்த இடத்துல என்டர் பண்ணிடலாம். சப்போஸ் ஓடிபி வரலைன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஓடிபியை ரீசெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. அப்படி இல்லைனா ஓடிபியை வந்து வாட்ஸ்அப்பில் ரிசீவ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. அப்படி இல்லைனா கால் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஓடிபி வரலை அப்படின்னா இந்த பிரச்சனைகள். இப்போ எனக்கு வந்துட்டுனால என்டர் பண்ணி நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். இப்போது நான் அவுட் ஆஃப் பேங்க் அவர்ஸில் வந்து இதை நான் அட்டெம்ப் பண்ணேன். நீங்கள் பேங்க் அவர்ஸில் அட்டெம்ப் பண்ணிங்கன்னா நீங்கள் வீடியோ கேவைசி பண்ணலாம். இல்லை எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இல்லை டோர் ஸ்டெப் கேவைசி பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இப்போ கண்டினியூ விதவுட் வீடியோ கேவைசி கொடுக்கணும். வீடியோ கேவைசி தான் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பேங்க் அவர்ஸில் இதை இனிஷியேட் பண்ணணும்.
ஓகே. ஸோ இப்போ வந்து ஆதார் அக்கௌண்ட்டை டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம். இதுக்கு நீங்கள் எஸ் கொடுத்து தான் ஆகணும், பிகாஸ் நம்ம வந்து இது ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுற அக்கௌண்ட்டு, அதனால் எஸ் கொடுத்தா மட்டும்தான் நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ இந்த பேங்க்கை வந்து ஆதார் டீட்டெயில்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம அலோவ் பண்ணுறோம், கன்சென்ட் கொடுக்குறோம், அதான் எஸ். ஸோ எஸ்ன்னு கொடுத்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் பேஜில் உங்களுடைய பேன் நம்பர் அண்ட் உங்களுடைய ஆதார் நம்பர் இது ரெண்டையும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்க வேண்டியதான். ஸோ உங்களோட பேன் அண்ட் ஆதாரை என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் போயாச்சு. இப்போ வந்து கண்டினியூன்னு தான் நம்ம கொடுக்கணும். இப்போ என்னென்னா நம்மளோட ஆதாரை யூஸ் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை அவங்க புல் பண்ணிக்கிறதுக்கு இகேஒய்சி ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நம்ம பெர்மிஷன் கொடுக்குறோம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு கண்டினியூன்னு கொடுங்க. இப்போது உங்களோட ஆதாரில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பர், அதாவது ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த மொபைல் உங்கள் கையில் இருக்கணும். சப்போஸ் உங்களோட கரண்ட் மொபைலை விட அது டிஃப்ரெண்ட்டான மொபைலாக அப்படின்னா அந்த மொபைல் உங்கள் கையில் இருக்கணும். அப்போ தான் அதில் வர ஓடிபி என்டர் பண்ண முடியும். சப்போஸ் ஆதார் கூட லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பர் எதுன்னு உங்களுக்கு தெரியலனா அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போது அந்த ஆதார் கூட லிங்க் பண்ணியிருக்கிற மொபைலுக்கு வந்த ஓடிபியை டைப் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஓடிபி வரலைன்னா கீழே வந்து ரீசெண்ட் ஓடிபி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க. ஸோ இப்போது ஆதார் கூட லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பர் எதுவோ அதை டைப் பண்ணணும். என்னோட கேஸில் ஃபஸ்ட் பேஜில் அடித்த நம்பர் வேறு, ஆதார் கூட லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பர் வேறு, அதை டைப் பண்ணுறேன். ரெண்டு நம்பரும் ஒரே நம்பராக இல்லை அப்படின்னா இப்படி கேட்கும். ஸோ என்னோட கேஸில் வெவ்வேறு நம்பர், அதனால் ஆதார் கூட லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பரையும் இந்த இடத்துல நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு கண்டினியூன்னு கொடுக்குறேன். இப்போது ஆதார்லேருந்து என்னுடைய அட்ரெஸை புல் பண்ணிக்கிச்சு. ஸோ இந்த அட்ரஸ் தான், இதை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது, எடிட் பண்ண முடியாது. ஸோ ஆதாரில் இருக்கிற அட்ரெஸ் அப்படியே எடுத்துருக்கு, கண்டினியூன்னு கொடுத்துருங்க. ஸோ அவங்க ஃபுல் கேஒய்சி வெரிஃபிகேஷனுக்கு வரப்போ சப்போஸ் இந்த அட்ரஸ் நீங்கள் மாற்றணும், ஆதாரில் இருக்கிற அட்ரஸ் கரண்ட் அட்ரஸ் கிடையாது, கம்யூனிகேஷன் அட்ரஸ் கிடையாது அப்படின்னா நீங்கள் கேஒய்சி வெரிஃபிகேஷன் பண்ணுவீங்க இல்லையா, ஃபுல் கேஒய்சி டோர் ஸ்டெப்லையோ பேங்க்லையோ, அப்போ வந்து அதை மாற்றிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே ஆதாரில் இருக்கிற ஃபோட்டோ வந்துருச்சு, சில டீட்டெயில்ஸ் நம்ம என்டர் பண்ணணும். என்னென்னா உங்களோட ஆக்குபேஷன் என்ன, உங்களுடைய ஆனுவல் இன்கம் என்ன. இப்போ என்னோட கேஸில் நான் செல்ஃப் எம்ப்ளாயின்னு போட்டிருக்கேன், நான் ஆனுவல் இன்கம் போடுறேன். அடுத்து நீங்கள் மேரிடா சிங்கிளா அப்படிங்கிற டீட்டெயில், அப்புறம் உங்கள் அம்மா பேர், அப்பா பெயர், உங்களுடைய ஜெண்டர், அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆதார்லேருந்து புல் ஆயிடுச்சு, அதை நீங்கள் எடிட் பண்ண முடியாது. ஸோ உங்கள் அப்பா பெயர், அம்மா பெயர், உங்களுடைய ஜெண்டர், இந்த விஷயங்களை ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்துருங்க. இப்போது நான் இந்த அக்கௌண்ட்டுக்கு நாமினி ஆட் பண்ணணுமா வேணாமா, நான் லேட்டர்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா பண்ணாமல் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். பட் அப்படி பண்ணாமல் இப்போ ஆட் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னா எஸ்னு கொடுத்துட்டு நாமினியோட பெயர், ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது, நாமினியோட பெயர், நாமினி உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத ஃபில் பண்ணுங்கள். நாமினியோட டேட் ஆஃப் பர்த்தை அடுத்த பேஜில் ஃபில் பண்ணுங்கள், அடுத்த காலமில். அடுத்தது நாமினியோட அட்ரஸ். இப்போ என்னோடய கேஸில் வந்து ஹஸ்பண்ட் தான் நாமினி, ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் என்னோடய கம்யூனிகேஷன் அட்ரஸ் தான், அதே அட்ரஸ் தான். ஸோ அதை கிளிக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் என்டர் பண்ணுற ஆப்ஷன் போயிடும். இல்லை வேறு அட்ரஸ் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல அதை டைப் புதுசாக நாமினிக்குன்னு ஒரு அட்ரஸ் டைப் பண்ணுறதுனாலும் டைப் பண்ணலாம். நாமினி வந்து வேறு ஒரு அட்ரஸில் இருக்காங்கன்னா டைப் பண்ணலாம். இல்லை சேம் ஆஸ் மை கம்யூனிகேஷன் அட்ரஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அட்ரஸ் என்டர் பண்ணக்கூடிய ஆப்ஷன் மறைஞ்சிரும், நீங்கள் கண்டினியூன்னு கொடுத்துடலாம் என் கேஸில். இப்போ இல்லைனா அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் நாமினியோட அட்ரஸை கீழே டைப் பண்ண வேண்டியிருக்கும், அவ்வளோதான். ஸோ கண்டினியூன்னு கொடுத்தாச்சு. ஐ அக்செப்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், அதை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூன் கொடுத்துருங்க. இப்போது நம்ம என்டர் பண்ண டீட்டெயில்ஸ்லாம் இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகுது, எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா வெரிஃபை பண்ணிக்கோங்க. அம்மா பெயர், அப்பா பெயர் வந்து, அப்புறம் சேலரி டீட்டெயில்ஸ், நாமினி டீட்டெயில்ஸ், இதெல்லாம் வந்து டிஸ்பிளே ஆகுது. இப்போ எடிட் பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம், இல்லைனா கண்டினியூன்னு கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே மூணு கன்சென்ட் டிக் பண்ணியிருப்போம், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஒன்று, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி டிக் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து என்னோட பர்சனல் டேட்டா வந்து பேங்க் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நான் கன்சென்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே டிக் ஆயிருக்கு. அப்புறம் அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா வர்ச்சுவல் பேமெண்ட் அட்ரஸ் ஒன்று கிரியேட் பண்ணி யூபிஐ யூஸ் பண்ணுற ஆப்ஷனை நான் வந்து இப்போதைக்கு டிக் பண்ணலாம், எனக்கு வேணாம். ஸோ அதை வந்து அந்த ஆப்ஷனை எடுத்து விடுறேன். ஸோ மேலே இருக்க மூணு மட்டும் டிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ டிக் பண்ணிக்கலாம். அடுத்தது இப்போது கேஒய்சிக்கு மீட் பண்ணணும் இல்லையா. ஸோ அவங்க அட்வான்டேஜஸ் ஆஃப் கேஒய்சி பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளெஜ்ட் அக்கௌண்ட்டாக இருக்கும், அன்லிமிட்டட் பேங்கிங் பண்ணிக்கலாம் பேப்பர் ஒர்க் இல்லாமல். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கிறனால நீங்கள் உங்களோட ப்ரிஃபர்ட் லொக்கேஷன் அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரான்ச்சுக்கு போகலாம், இல்லை ஏதாவது ஒரு அட்ரஸ் கொடுக்கலாம், இல்லை ஆதாரில் இருக்கிற அட்ரஸில் வந்து உங்களை வந்து அவங்கள செக் பண்ணிக்க சொல்லலாம். என்னோட ஆதார் அட்ரஸ் கொடுக்குறேன், கொடுத்துட்டு அந்த அட்ரஸ்க்கு அவங்க வந்துடுவாங்க. பேங்க்லேருந்து வந்து டோர் ஸ்டெப்பில் வந்து உங்களுடைய கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ் அவங்க அதை ஒன்றும் இல்லை, பேன் ஆதார் அதெல்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு போயிடுவாங்க, கேஒய்சி கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான அட்ரஸை சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்கலாம். நெட் பேங்கிங்க்கு பாஸ்வேர்டு இப்போ உடனே நீங்கள் செட் பண்ணிக்கலாம், இந்த அக்கௌண்ட்டுக்கான நெட் பேங்கிங் பாஸ்வேர்டை இந்த இடத்துல செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்டெப்பை இப்போ நான் ஸ்கிப் பண்ணுறேன், நீங்கள் செட் பண்ணுறதுனால இப்போ செட் பண்ணிக்கலாம். ஸோ பாஸ்வேர்டு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஹிண்ட் இருக்குது. ஸோ அதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாஸ்வேர்டை நீங்கள் செட் பண்ணிக்கணும் அதில் கொடுத்துருக்குற மாதிரி. ஸோ அந்த ஆப்ஷனை இப்போ நான் ஸ்கிப் பண்ணுறேன். நீங்கள் பாஸ்வேர்டு செட் பண்ணுறதுனாலும் இப்போ செட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ நான் ஸ்கிப்னு கொடுக்குறேன்.
ஸோ நெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் பேங்கிங்க்கு பின் நம்பர் செட் பண்ணணும். மொபைல் பேங்கிங் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கான பின்னு அதையும் இங்கே செட் பண்ணிக்கணும். அதுக்கு அது எப்படி இருக்கணுங்கிற இதுவும் கீழே கொடுத்துருக்காங்க. 6 டிஜிட்ஸ் இருக்கணும். ஒரே டிஜிட் வந்து 3 வாட்டி வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது, 6 வாட்டி வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது. அதே மாதிரி 6 நம்பர் வந்து வரிசையாக அடுத்தடுத்த நம்பர் 1, 2, 3, 4, 5, 6ங்கிற மாதிரி அடுத்தடுத்த நம்பர் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ்க்கு உட்பட்ட உங்களுடைய எம்பின், 6 டிஜிட் எம்பினை டைப் பண்ணிவிட்டு செட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. இதுக்கு வர்ச்சுவல் டெபிட் கார்டு வேணுமான்னு கேட்குது. இந்த அக்கௌண்ட்டுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா, அதாவது ஃபிசிக்கல் டெபிட் கார்டு இல்லாமல் வர்ச்சுவல் டெபிட் கார்டு, கார்டு நம்பர்லாம் கொடுத்துருவாங்க, கார்டு மட்டும் கையில் இருக்காது. ஸோ அது ஓகேன்னு கொடுத்ததுக்கப்புறம் என்னுடைய அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு, அக்கௌண்ட் நம்பர் க்ரியேட் ஆயிடுச்சு, ஐஎஃப்எஸ்சி கோடு எந்த பிரான்ச்சில் க்ரியேட் ஆயிருக்கோ அந்த ஐஎஃப்எஸ்சி கோடு எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கிறத பார்ப்பீங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா வர்ச்சுவல் டெபிட் கார்டு, இப்போதைக்கு என்னோடய அக்கௌண்ட்டில் 0 பேலன்ஸ் இருக்குது, ஆட் பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம், அக்கௌண்ட்டில் மணி ஆட் பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம். ஏன்னா அக்கௌண்ட் நம்பர் இருக்கனால நான் ஆட் பண்ணிக்கலாம், இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டில் நெட் பேங்கிங் மூலமாக ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கார்டோட நம்பர், இது வந்து வர்ச்சுவல் டெபிட் கார்டு. ஸோ கார்டோட நம்பர், சிவிவி கோடு அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் கார்டு வேணும்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா 199 பெர் இயரில் உங்களுக்கு ஃபிசிக்கல் கார்டு கிடைக்கும். அடுத்தது ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுறனா பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுற ஆப்ஷன், ட்ரேடிங் அக்கௌண்ட் வேணும் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வேணும்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மொபைல் பேங்கிங்கில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்னெல்லாம் நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறத கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இந்த பேஜ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு வெல்கம் கிட் மாதிரி இந்த பேஜ். ஸோ இதில் வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டாக பண்ண வேண்டியது எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ நம்ம அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். அவ்வளோதாங்க. ஸோ கோட்டக் மஹிந்திரா பேங்க்கில் 811 அக்கௌண்ட், 0 பேலன்ஸ் அக்கௌண்ட் எப்படி வீட்டில் இருந்தபடியோ ஃபியூ மினிட்ஸில் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெமோ பார்த்தோம். ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்கள் கையில் வந்து பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அது இருந்தால் மட்டும்தான் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். ஏன்னா இது கம்ப்ளீட்லி நம்ம பிரான்ச்சை விசிட் பண்ணாமல் ஓப்பன் பண்ணுற அக்கௌண்ட் அப்படிங்கிறனால கேவைசி டாக்குமெண்ட்டாக நீங்கள் பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு ப்ரொவைட் பண்ணணும். அதே மாதிரி வீடியோ கேவைசி கம்ப்ளீட் பண்ணணும். வீடியோ கேவைசி கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா தான் இதில் வரக்கூடிய எல்லா விதமான முழுமையான ஃபீச்சர்ஸையும் நீங்கள் வந்து அனுபவிக்க முடியும். ஸோ வீடியோ கேவைசி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா பேங்க் ஹவர்ஸில், அதாவது ஒர்க்கிங் ஹவர்ஸில் வந்து இந்த ப்ராசஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் டெமோவில் காமிச்ச மாதிரி ஓப்பன் பண்ணும்போது வந்து வீடியோ கேவைசியை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கூட வந்து வீடியோ கேவைசியை உங்கள் அக்கௌண்ட்டில் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. இன்றைக்கி ஷேர் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஷேர் பண்ண இந்த டெமோவில் நீங்கள் ஏதாவது டெக்னிக்கல் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிங்க அப்படினாலோ, இல்லை ஏதாவது இன்ஃபர்மேஷன் நான் சொல்ல விட்டுட்டேன் அப்படின்னாலோ, இல்லை நான் சொன்னது சரியாக புரியல, உங்களுக்கு நான் சரியாக விளக்கலை அப்படின்னாலோ, தாராளமாக அந்த குவஸ்டின்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதுக்கான ரிப்ளைஸை நான் கொடுக்குறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் ஜெயின். நன்றி, வணக்கம்.